ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து வீர தண்டன்ஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இப்போ வந்து கட்லா கண்டை பிடிச்சிக்கிறோம். கட்லா கண்டை, பனங்கொட்டை, ஜிலேபி. இப்போ ஜிலேபி ஆய பார்த்தோம், பார்க்க போகிறோம். பாருங்கள், பனங்கொட்டை போட்டு தனியாக ஒதுக்குறோம். பனங்கட்டெலாம் நல்லா தனியாக ஒதுக்கிட்டு குறவை விரால் மட்டும் ஒரு இதில் போட்டுக்கிறோம். பார்த்தீங்களா, கட்லா கண்டை. இப்போ வந்து ஆய போகிறோம், கட்லா கண்டி ஆய போகிறோம். ரெண்டு கண்டை பாருங்கள், செதல்லாம் பிச்சு எடுக்கிறோம். அப்போ தான் நல்லா வரும். முதல் செதல் பிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தோல் அடிக்கிறோம். பாருங்க, மேல் தோல் இப்போ வந்து மேல் முடிய அந்த மேல் தோலை வந்து அடிக்கிறோம். அறுக்கிறோம் பிடிச்சி. அறுத்துக்கினாச்சு, அறுக்க முடில. அது வெட்டி வெட்டி பார்க்குறது நம்ம டென்பீரு. அறுக்க முடில, எங்கள் டின்னால் அறுக்க முடில, அறுத்துட்டாரு. இப்போ வந்து லாஸ்ட்டு இதை அறுக்கிறாரு. இதுதான் மாட்டுச்சு சட்டை இல்லை, அதனால் இது பண்ணிக்கிறாரு, வெயிட் பண்ணுறாரு. இப்போ வந்து அறுக்கிறாரு லாஸ்ட். இதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கெண்டை வந்து கட்டலாக கண்டுன்னுவங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கெண்டைன்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து மேல் இருக்கிற இதெல்லாம் செதல் அடிக்கிறோம், பிள்ளாடலாம். பெரிய மீன் நேரத்தில் கத்தியில் வரமாட்டுது அவ்வளோ சீக்கிரத்தில். பாருங்கள், நல்ல செதல் இன்னும் ஒரு செதல் நம்ம அப்போ தான் வைத்து அவ்வளோ போகுது. ஒரு செதல் விடாமல் எடுத்தோம், நல்லா செதல் எடுத்துடணும். இன்றைக்கி தாங்க ஒரு கட்லா கண்டியாக பிடிச்சிக்கிறோம். இன்னைக்கு தாங்க ரெண்டு கட்லா கண்டியாக பிடிச்சிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு கையால் பிடிச்சிக்கிறது நம் இன்னைக்கு தாங்க. அதுக்கு முன்னாடி எண்ணெய் விட்டு தனியாக பிடிச்சிருப்பாங்க. நான் இருந்து இன்னைக்கு தாங்க ஒன்றா பிடிச்சது கட்லா கண்டே. இப்போ வந்து உள்ளே இருக்கிற குடலில் எடுக்கிறோம், ரிமூவ் பண்ணுறோம். பாருங்கள், ரிமூவ் பண்ணுறத. இது உள்ள ஒரு பலூன் மாரி இருக்குதுங்க, அது என்னன்னே தெரிய மாட்டுதுங்க. அது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னன்னு. ரிமூவ் பண்ணுறாரு, ரிமூவ் பண்ணி இது பண்ணோம். ரிமூவ் பண்ணிச்சு. இப்போ பீஸ் போட்டுக்க வேண்டியதுதான், சின்ன சின்னதாக. பாருங்கள், சின்ன சின்னதாக போடணும்னா அது இதுலேயே தடிமுள்ள போடுறாரு. அதோட சின்னதாக போட சொன்னால் தடிமுள்ள போடுறாரு நம்ம டின்பீரு. பாருங்கள், மண்டையை கழுகிறாரு, கட்டளோட மண்டையை கழுகிறாரு, குழம்பு போடுறது. பாருங்கள், மண்டை காய் சேச்சு இன்னொரு மீனோட இது இது பண்ணுறாரு.
உள்ளூர் தலை தீர்த்துட்டாரு ஓனர் மீனில், ஓனர் கட்லாவில். நீங்கள் ரெண்டு கட்லா மூணு கட்லா பிடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கட்லா வந்து ஃப்ரெண்டு கிட்ட குத்தாச்சு, அவங்க என்னையும் சாப்பிடாதுன்னு கேட்டாங்க, அதனால் குத்தாச்சு. இப்போ வந்து ரெண்டாவது கட்லா அறுக்க போகிறோம். பாருங்கள் கட்லா ஊற்றி கட்டுறாரு, பாருங்கள் வெயிட்டு கட்டுறாருங்க, உங்களுக்கு வெயிட்டு எவ்வளோ வெயிட்டு வரும்னு. வெயிட்டு தெரிஞ்சதுன்னா உங்கள் கருத்துப்படி வெயிட்டு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இப்போ வந்து கட்லா அறுத்தாச்சு, இப்போ வந்து விரால். விரால் வந்து சாதா மேலே இருக்கிற முடியெலாம் ரிமூவ் பண்ணுறோம். வழுக்குதுங்க விரால், வேறு வழுக்கினே இருக்குதுங்க. அதுக்கு பேர் ஏதோ எதனோ ஒரு பேர் வச்சிடலாங்க, வழுக்கும் பூச்சி, வழுக்கா கிச்சி, அதெல்லாம் எதனா வச்சிடலாங்க. வழுக்கினே போகுதுங்க விரால், வழுக்கு விரால்னு சொல்லி வச்சுக்கலாங்க. வழுக்கினே போகுதுங்க, இந்த மாதிரி வாழ்க்கையும் வழுக்கினே போகுதுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பாருங்க இப்போ வந்து பனங்கொட்டை ஆய போகிறோம். பனங்கொட்டை ஆயத்துதாங்க கொஞ்சம் கஷ்டம், அது வேறு அண்ணன் வேறு செதல்லாம் பிச்சு எடுக்கிறாரு கத்தியால் பனங்கொட்டையை. எங்களுக்கு கேங் லீடரு அவர் தான், சொல்லியிருப்பேன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். வீடியோவில் ரெண்டு மூணு வீடியோவில் வந்திருப்பார். அவ்வளோ பந்தாமல் கட்டிக்க மாட்டார், ஏன்னா எங்கள் கேங்குக்கு காசு செலவு பண்ணுறது அவர் தான், எல்லாமே அவர் தான். அவரும் செலவு பண்ணுவார், நாங்களும் செலவு பண்ணுவோம். அதிகமாக செலவு பண்ணுறது அவர் தான், காசு செலவு பண்ணுவார் எங்களுக்கு. பண்ணுங்கடா இது பண்ணுங்கடா, செய்ய போகிற நல்லா செய்வீங்கடான்னு. வேறு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணி விடுங்க, நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ தொடர்ந்து பாருங்க. பாருங்க பனங்கொட்டை தான் ஆஞ்சு நிற்கிறோம். லாஸ்டில் பனங்கொட்டை ஆஞ்சாச்சு, கொஞ்சம் பனங்கொட்டை தான் இருக்குது, ஒரு ரெண்டு தான் இருக்குது. ஒன்று ஒரு பனங்கொட்டை இருக்குது, அதையும் ஆஞ்சாச்சு. இப்போ ஆஞ்சி அது ஒரு பனங்கொட்டை ஆஞ்சுன்னு அதே தாங்க. எடுத்துன இதை பாருங்க, அதை குப்பையில் இருக்கிற ரிமூவ் பண்ணிவிட்டு கொட்ட போகிறோம். கொட்டினா நாயோ பூனையோ தூணும், கோழியும் தூணும். கொட்டிட்டு இப்போ பாருங்க அலசத்துக்கு ரெடி ஆகுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ நல்லா இருந்தால் பாருங்கள், நல்லா இருந்தால் பாருங்கள், நல்லா இருந்தால் பாருங்கள். எதனா குறை இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். தேங்க்யூ.